மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வரும் 2021 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு மிக தீவிரமாக ஆயத்தமாகி வருகிறார். ஒருபுறம் பிக்பாஸ் படப்பிடிப்பு, ஒருபுறம் தேர்தல் பரப்புரை என்று ஓய்வில்லாமல் காலில் சக்கரம் கட்டி சுற்றி வருகிறார் கமல்ஹாசன். கடந்த 13ஆம் தேதி மதுரையில் தனது முதற்கட்ட தேர்தல் பரப்புரையை தொடங்கிய கமல்ஹாசனுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள் தமிழக மக்கள். மதுரை, விருதுநகர், தேனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்ற கமல்ஹாசன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் அங்குள்ள மீனவ பிரதிநிதிகளையும் தொழில் முனைவர்களையும் சந்தித்து அவர்களுடன் அவர்கள் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார். இரண்டாம் கட்டமாக கடந்த வாரம் சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் தனது சுற்றுப்பயணத்தை தொடர்ந்தார் கமல்ஹாசன். அங்கும் தேர்தல் பரப்புரை, தொழில் முனைவோர் சந்திப்பு, மகளிர் அமைப்புகளுடன் கலந்துரையாடல் என கலக்கிக் கொண்டிருந்தார் கமல்ஹாசன். கமல்ஹாசனின் செயல்பாடுகளை கண்ட ஆண்ட கட்சியினரும் ஆளும் கட்சியினரும் மிரண்டு போய் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரும் 27ஆம் தேதி முதல் திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் என தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் கமல்ஹாசன். கமல்ஹாசனின் இந்த பயணத்தில் திறந்த வாகன பிரச்சாரம், உள்ளரங்க பொதுக்கூட்டங்கள் என்று பல்வேறு திட்டமிடல்கள் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே திருச்சியை சேர்ந்த மக்கள் நீதி மய்யத்தின் கட்டமைப்பு பொதுச் செயலாளர் திரு முருகானந்தம் திருச்சியில் உள்ள திராவிட கட்சிகளுக்கு இணையாக மக்கள் நீதி மய்யத்தை வளர்த்து வருகிறார். மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் அவரின் செயல்பாடுகளை கண்டு திருச்சி மாவட்ட திமுகவும் அதிமுகவும் திகைத்து போயுள்ளனர். இந்நிலையில் கமல்ஹாசனின் திருச்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணங்கள் மிகுந்த எதிர்பார்ப்பை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி வருகிறது. மக்கள் நீதி மய்யத்தின் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி ஆண்ட கட்சியையும் ஆளுங்கட்சியையும் மிரட்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம காமன் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.